Marvelous morning to everyone. In this video class, we are going to learn 9th standard English Unit 1 poem Stopping by Woods on a Snowy Evening Part 1 video. So, இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல ஆல்ரெடி ப்ரோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் 5 வீடியோஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ பார்க்க போறது poem. So, poem Stopping by Woods on a Snowy Evening written by Robert Frost. He was a American poet. So first number poem lines paakalam. So in this poem there are 4 stanzas. In every stanza has 4 lines. Unit 1 poem Stopping by Woods on a Snowy Evening, Robert Frost. Warm up page. Have you ever traveled through a forest? How did you feel? So neenga forest la travel pannu andha valiya neenga travel pannumbodhu eppadi you feel pannuvinga ungalku nareya vandu or nature scene paatha eppadi irukum ungalku feelings abindradha share panna solranga and second question did you have any time to stop and enjoy the beauty of the forest ஸோ அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி போவீங்க இல்லையா ஸோ அப்போ அந்த இடத்துல ஸோ நம்ம கார்லேயோ இதுலேயோ ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த இடத்துல வந்து நின்று அங்கே இருக்கிற அந்த அழகை நீங்கள் ரசித்து பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு க்வெஸ்சனுக்கும் நீங்கள் ஆன்சர் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் நவ் ஐ ரீட் திஸ் போயம் லைன்ஸ் ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ ஹீ வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ My little horse must think it cure to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the weep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep. But I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep, Robert Frost. Dear student, now let's see about the author, Robert Frost, 1874 to 1968. He was an American poet noted for his realistic description of rural life. Born on 26 March 1874, he spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. Frost became a poetic force and the unofficial poet laureate of the United States. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, மென்டிங் வால் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் எக்ஸெட்ரா ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1874 வந்து பிறந்திருக்காரு எப்போனா மார்ச் 26 ஸோ அவரோட 40 வயசு வரைக்கும் அவருக்கான ஒரு கரெக்டான ஐடென்டிட்டி கிடையாது ஸோ அவர் யாருன்றது யாருக்குமே தெரில அவரோட 40 வயசுக்கு அப்புறம்தான் அவர் நிறையா ரைட் பண்ணதுக்கப்புறம் அவரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஜான் கென்னடிஸோட துவக்க விழாவில் இவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருந்திருக்காரு நெக்ஸ்ட் நிறைய போய்டிக் ஃபோர்ஸில் வந்து அன்அஃபிஷியல் போய்ட் லூக்ரேட்டில் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து ஒரு முக்கியமான அங்கம் வதிச்சிருக்காரு அவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரோட் நாட் டேக்கன் வெஸ்ட் ரன்னிங் ப்ரோக் மென்டிங் பால் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் ஸோ இது போல் நிறையா இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட் நவ் லெட் சி த ஃபஸ்ட் ஸ்டான்ஸா ஃப்ரம் திஸ் போம் Stopping by woods on a snowy evening. Whose woods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. So, இங்க woods அப்படினா என்னன்னா, an area of land covered with a thick growth of tree. அதாவது ஒரு forest தான் நம்ம வந்து woods அப்படினு சொல்லுவோம். So, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரங்களாகவே நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லேண்ட் ஃபுல்லாகவே அதை நம்ம வூட்ஸ் அப்படின்னு சொல்கிறத ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஹூட்ஸ் வுட்ஸ் யாரோட இடம் இது யாரோட ஃபாரஸ்ட் இது நான் நினைக்கிறேன் இது யாரோடது அப்படின்னு ஆனால் அது எனக்கு தெரியும் ஐ நோ அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கிறது இது யாரோட இடம் யாரோட ஃபாரஸ்ட்டாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாரு ஹிஸ் ஹவுஸ் இஸ் இந்த வில்லேஜ் தோ அதாவது இங்கே தான் இந்த லேண்ட் ஓனர் வந்து இங்கே தான் அவரோட வீடு வந்து இங்கே தான் எங்கேயாவது ஒரு வில்லேஜில் வந்து இருக்கும் பட் ஆனால் நான் இங்கே இருந்து இதெல்லாம் பார்க்குறது வந்து அவருக்கு தெரியாது ஏன்னா அவரோட வீடு வந்து வில்லேஜில் இருக்கும் ஹீ வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் நான் இங்கே நின்று பார்க்குறது அவரை வந்து பார்க்க முடியாது டு வாட்ச் ஹிம் வுட்ஸ்
ஃபில்அப் வித் ஸ்னோ. ஏன்னா அவர் பார்த்தாலும் தெரியாது, அவர் தூரத்துலேருந்து நான் இங்கே நிற்கிறது தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு, அது பனி பொழிவால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறதுனால நான் இங்கே நின்று இதெல்லாம் பார்க்குறது அந்த லேண்ட் ஓனருக்கு தெரியாது. ஓகேவா? ஹூஸ் வுட் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. So in the stanza oda rhyming words paathana no, though, snow. So idu moonu vandu same sound a varadunala namba idu ellathukkum ore rhyming, but here abindrathu mattum different a irukum. So rhyme scheme vandu find out pananna a b a abindrathu rhyme scheme a irukum. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நேர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ அந்த ஸ்பீக்கர், அதாவது இந்த போயட் தான் வந்து இங்கே ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர், இதை எழுதின அந்த நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஹார்ஸ், ஒரு சின்ன ஹார்ஸோட ரைடிங்கில் வந்துட்டுருக்கார். ஸோ அவர் லாங்காக ட்ராவல் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார் மேபி. ஸோ அப்படியே அவர் வரும்போது தான் இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. ஸோ இங்கே அவரோட ஹார்ஸ் என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா, குவேர் அப்படின்னா ரொம்ப வியந்து போய் என்ன திங்க் பண்ணுது, டு ஸ்டாப் வித்தவுட் ஏ ஃபார்ம் ஹவுஸ் நியர், இங்கே எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இல்லையே, அதாவது ஸ்டே பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இல்லையே, ஃபார்ம் ஹவுஸ்னால் பண்ணை வீடு, ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, பட் ஏன் நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னு வந்து அது திங்க் பண்ணுது. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக், ஸோ இங்கே இருக்கு எங்கே நிற்கிறாரு அப்படின்னா, வூட்ஸ் அதாவது அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் ஃப்ராசன் லேக் அப்படின்னா உறைஞ்சி போன அந்த லேக் ஏரி, ஏன்னா பனி பொழிவில் அந்த லேக் அந்த ஏரி ஃபுல்லாகவே உறைஞ்சி போயிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் வந்து அவர் நிற்கிறாரு. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், ஸோ டார்க்கஸ்ட் ஈவினிங்னு பார்த்திங்கன்னா ஒரே பனிப்பொழிவாக இருக்கிற, எப்போ நமக்கு பனிப்பொழிவு ஏற்படும்னு பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் வந்து நமக்கு நிறைய பனிப்பொழிவாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து அந்த 25 அந்த ஃபஸ்ட்டு அந்த 5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பனிப்பொழிவு இருக்கும். ஸோ அந்த டேட்டில் கூட அந்த இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கலாம். ஸோ குவேர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் ஆட், ஃப்ராசன்னா இன் ஐஸ் ஃபார்ம். ஓகே, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா குவேர், நியர், இயர், இந்த மூணும். இந்த லேக் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோன்னா குவேர், நியர், இயர், இந்த லேக் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக உள்ளதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் உள்ள மாதிரி தான் ஏஏ பிஏ. வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஹி கிவ்ஸ் ஹீஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஏ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி வின் அண்ட் டவுனி ஃப்ளேக். ஸோ இங்கே ஹார்னஸ் அப்படின்னா ஸ்ட்ராப் அண்டு ஃபிட்டிங் பை விச் ஹார்ஸ் இஸ் ஃபாஸ்டன்ட் டு எ கார்ட் ஆர் கேரேஜ், அதாவது கடிவாளம் சொல்லுவாங்களே குதிரைக்கு அந்த மூக்குலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு ரோப்பால் கட்டியிருப்பாங்க கடிவாளம். ஸோ அதுதான் வந்து ஹார்னஸ். ஸ்வீப் அப்படின்னா டு மூவ் ஸ்விஃப்ட்லி அண்டு ஸ்மூத்லி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டவுனி அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி, ரொம்ப பஞ்சு போல் மென்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ என்னென்னா அந்த பனிப்பொழிவை தான் வந்து டவுனி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளேக் அப்படின்னா ஏ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்னோ ஃப்ளேக், அதாவது பனி துளி இருக்கு இல்லையா, அந்த பனி விழுறது குட்டி குட்டி குட்டியாக விழும் இல்லையா, ஸோ அதை தான் இங்கே ஃப்ளேக் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஏ ஷேக், ஸோ குதிரைக்கு இங்கே ஹீ அப்படின்றது அந்த ஹார்ஸை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹார்ஸ்க்கு அந்த ஹார்னஸ் பெல், அது கடிவாளம் அதில் வந்து பெல் கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு மணி மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஷேக் ஆகுது. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக், ஏதாவது தவறுதில் எதுவும் நடந்துருச்சா அதனால தான் நம்ம இங்கே நிற்கிறோமா, யாருக்காவது ஏதாவதா, அதாவது இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா ரெண்டு பேரும். ஸோ அதிகமாக வந்து அந்த ஹார்ஸ் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும், எந்த இடத்துலையும் வந்து அவங்க போய் சேர வேண்டிய இடத்த தவிர, ஸோ தங்கி எங்கேயாவது இலைப்பாற நேரத்தை தவிர வேறு எங்கேயும் அவங்க நின்று இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இன்சிடெண்ட் இருக்கா, ஸோ ஏன் வந்து அப்படி இருக்கணும்னா ஏதாவது ஒரு வீடு இருக்கணும் இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்கான அந்த இடமா இருக்கும், ரெண்டுமே இல்லாமல் நம்ம நடுவில் ஏன் நிற்கிறோம் அப்படின்னு அதுக்கே தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து தன்னோட தலையை ஆட்டி ஷேக் பண்ணிவிட்டு எதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குது.
த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த வீப், அதாவது அந்த குதிரையோட பெல் சவுண்டு தவிர வேறு எந்த ஒரு சத்தமுமே அந்த இடத்துல இல்லை. அவ்வளோ ஒரு அமைதியாக சுத்தமாக இருக்காது, தான் வீப் அது. நெக்ஸ்ட் ஆஃப் ஈஸி வின் அண்டு டவுனி ஃப்ளேக், அதாவது அங்கே பேஞ்ச அந்த பனிப்பொழிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மென்மையாக பட்டு போல் குட்டி 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 பீஸாக வந்து விழுந்துச்சான். அந்த மாதிரி விழுற அந்த சவுண்டு கூட கேட்கல, இந்த குதிரையோட சவுண்டு மட்டும்தான் அந்த இடத்துல கேட்டுச்சு. அகைன் ஐ ரீட் தி ஸ்டான்ஸா. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. So in the stanza la ulla rhyming words pathina shake, mistake, flake. So sweep abindrathu different a irukku. So rhyme scheme find out pannamna aa ba. So ஃபஸ்ட் ஸ்டான்ஸா, செகண்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா, இந்த மூணு ஸ்டான்ஸாக்கும் ஒரே ரைமிங் ஸ்கீம் தான் ஏஏபிஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப், பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த ஸ்டான்ஸா வந்து லாஸ்ட் ஸ்டான்ஸா, ஃபோர்த் ஸ்டான்ஸா. ஓகே, ஸோ வுட்ஸ் அந்த ஃபாரஸ்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருங்க, ரொம்ப லவ்லியாக அழகாக ரொம்ப டார்க்காக இருண்டு அண்ட் டீப்பாக அடர்ந்த காடாக ஃபுல்லாகவே ஸ்னோவியாக இருக்குது. அதாவது ஏன்னா அந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனாக இருக்குது. ஸோ நல்ல பனிப்பொழிவாக இருக்கிறதுனால அந்த மரங்கள்லாம் வந்து பனிப்பொழிவில் சுத்தமாக அடைச்சி போய் பார்க்கவே ரொம்ப டார்க் நைட்டாக இருக்குது. ஏன்னா இரவு நேரம் வந்து அதிகமான இரவு அதிகமான எப்பொழுதாக இருக்கும், இரவு பொழுது. ஸோ அதுதான் வந்து டிசம்பரில் 21-22 அந்த மாதிரி வரும். ஸோ பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சர் சீனை பார்த்துட்டு நான் அப்படியே பிரமிச்சு போய் அங்கேயே ஸ்டன் ஆகி நிற்கிறேன். ஆனால் எனக்கு சில கடமைகள், சில பொறுப்புகள்லாம் இருக்குது, எனக்கு சில டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எனக்கு இருக்குது. ஆனால் வந்து நான் அதை மறந்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறேன். ஆனால் நான் இந்த மாதிரி பார்த்துட்டு நின்னாலும் கண்டிப்பாக வந்து நான் என்னோடய டியூட்டியை கரெக்டாக நான் செய்வேன், இதை பார்த்து முடிச்சுட்டு. ஆனால் திரும்ப நான் வந்து இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவேன் அப்படின்றது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இதை இந்த இடத்த கடந்து நான் தூரம் போவேன், என்னோடய கடமை எல்லாத்தையும் நான் தூங்குறதுக்கு முன்னாடியே செஞ்சிருவேன். அது இரவு பொழுதாக இருக்கனால ஒருவேளை நான் அந்த இடத்துல தூங்கி எழுந்திருச்சு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன்னு இருக்கலாம். பட் ஸ்லீப் அப்படின்றது ஒரு நேச்சர் போயமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்கிறதையும் நம்ம சாகிறதையும் கம்பேர் பண்ணோம். நம்ம வாழ்நாளையும் நம்ம சாகிறதுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நமக்கு ரியலைஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தன்னோட சாகிறதுக்கு முன்னாடி கூட நான் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிருவேன், இந்த நேச்சரை பார்த்துட்டு இந்த பிரமிப்பில் வந்து அப்படியே மயங்கி நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் சாகிறதுக்கு முன்னாடி கூட செஞ்சு முடிச்சிருவேன் கூட இந்த போயிட் நமக்கு சொல்லலாம். இல்லை நான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணி தூங்கிட்டு திரும்ப வந்து போகும்போது என்னோடய கடமைகளை முடிக்கிறதுக்கு நான் போவேன் கூட சொல்லலாம். த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ரொம்பவுமே பார்த்திங்கன்னா இந்த போம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்லணும், நம்ம நேச்சரை வந்து கம்பேர் பண்ணி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த போயம் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து நேச்சரோடு நமக்கு கம்பேர் பண்ணுறதுனால அந்த போயமே பார்த்திங்கன்னா அந்த போயமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப். ஓகேவா? ஸோ லாஸ்ட் லைன் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏஏஏஏ. ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டான்ஸாக்கு வந்து ஏஏபிஏன்னு இருந்துச்சு, இந்த ஸ்டான்ஸாவில் மட்டும்தான் ஏஏஏஏன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டூ யூ நோ டாபிக், ஜவஹர்லால் நேரு த ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹேட் த லாஸ்ட் டூ லைன்ஸ் ஆஃப் திஸ் போம் ரிட்டன் இன் பிளாக் லெட்டர்ஸ் அண்ட் பிளேஸ்ட் இட் ஆன் ஹிஸ் டெஸ்க் as these lines reminded him of his responsibility. So nammaloada Jawaharlal Nehru ku nammaloada prime minister ex prime minister, so avarku vandu pathina indha poem oda last two lines vandu romba favorite ah irundhirukku. Yena adula vandu namba irakkuradhukku munnadi namba senju mudikka vendiya responsibility nariya irukku, so namba adala mudichittu dhaan vandu namba irakkanum abindra indha line vandu avarku rombave பிடிச்சதாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே நம் கடமைன்னு ஒன்று இருக்கும். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செஞ்சு முடித்தா தான் நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ நம்ம எந்த பொறுப்புமே செய்யாமல் ஏதோ பிறந்தோம் ஏதோ செத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், அதுக்கு நிறைய பொறுப்புகளை நம்ம செஞ்சுருக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து இந்த லாஸ்ட் ரெண்டு லைனும் அவர் வந்து பிளாக் லெட்டரில் அவரோட டெஸ்கில் வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பாராம். ஸோ இதை ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும்
அவருக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுமா. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.